ஹாய் படிஸ், ஐம் சுதர்ஷன். ஸோ இந்த அட்மாஸ்பியர்லாம் பார்த்தா தெரியுதுல, இந்த கிளிகளை வச்சு தான் நம்ம இன்னைக்கு ஒரு கதை பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ராஜா இருக்காரு, அந்த ராஜா என்ன பண்ணுறாருன்னா இன்னொரு கிங்டமுக்கு போகிறாரு. அந்த ராஜாவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கிங்டமில் பரிசாக வந்து இத்தனை கிளிகள் கொடுக்குறாங்க, ஒரு அஞ்சாறு கிளிகள் கொடுக்குறாங்க. என்ன பண்ணுறாருன்னா அந்த கிளிகள்லாம் வாங்கிட்டு அவரோட ராஜ்யத்துக்கு வந்துடுவாரு. ஸோ வந்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து அந்த கிளியை வளர்க்குறதுக்காக ஒரு ஆளை போகிறாரு. இந்த பேரட்டை வந்து டேக் கேர் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஆளை போகிறாரு. தோட்டத்தில் அந்த கிளிகள்லாம் வளருது, மரத்தில் அதுக்குன்னு ஒரு மரம் எல்லாம் வச்சு இது பண்ணுறாங்க. எல்லா கிளிகளும் நல்லா உயரத்தில் பறக்குது, பார்க்கவே அழகாக இருக்குது. ஆனால் ஒரு கிளி மட்டும் என்ன ஆகுதுன்னா பறக்கவே மாட்டேங்குது. ஸோ அந்த ராஜாவுக்கு ரொம்ப வருத்தமாக போயிருது, என்னடா இது, எல்லா கிளியும் பறக்குது ஒரு கிளி மட்டும் பறக்கலேன்னு சொல்லிட்டு. சரி என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னொரு ட்ரெயினர் கூட்டு வர்றாரு, ரொம்ப தூரத்துலேருந்து இந்த கிளிகளை ஒரு கிளியை மட்டும் என்ன பண்ண பறக்க வைக்கிறதுக்கா எல்லாம் கூட்டு வராரு. அந்த ட்ரெயினர் என்னென்னமோ பண்ணுறாரு, விசில் அடித்து பார்க்காரு, பராப்பரான்னு சொல்லி பார்க்காரு, அந்த கிளி வந்து பறக்கவே மாட்டேங்குது. ஆனால் என்னென்னா சரி இந்த ராஜாக்கு தெரியுது இந்த கிளி வளர்க்கணுன்னா நம்ம நேச்சர் ஏதாவது ஒரு இயற்கையோடு சம்மந்தப்பட்ட ஒரு ஆளை கூப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு என்ன பண்ணுறாருன்னா ஒரு விவசாயியை கூப்பிட்டு வராரு. அந்த விவசாயி என்ன பண்ணுறாரு, சரி நம்ம அந்த விவசாயி என்ன பண்ணுறாருன்னா அந்த கிளியை வந்து பறக்க வைங்க அப்படின்னு சொல்லி அந்த ராஜா உத்தரவு போடுறாரு. அந்த கிளி என்ன பண்ணுது, சரி அந்த விவசாயி என்ன பண்ணுறாருன்னா கையை கடிக்குதுன்னே, விவசாயி என்ன பண்ணுறாருன்னா சரி இந்த கிளியை எப்படியாவது நம்ம பறக்க வைக்கணும்னு சொல்லிட்டு என்ன அந்த உத்தரவு போட்டபடி அந்த விவசாயி ஒரு நாள் இருக்கிறாரு. அந்த விவசாயி வந்த உடனே அடுத்த நாளே அந்த கிளி வந்து நல்லா மேலே பறந்துருச்சு. என்ன ரீசன் சொல்லிட்டு அந்த ராஜா கேட்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா அந்த கிளிகளை சரி அந்த விவசாயியை வர சொல்கிறாங்க, அந்த விவசாயியை வர சொல்கிறாங்க. அந்த விவசாயி வந்து ராஜாட்ட வராரு, என்ன எப்படி நீங்கள் வந்து அந்த கிளியை வந்து பறக்க வச்சிங்க, ஒரு கிளி பறக்காமல் இருந்தது எப்படி பறக்க வச்சிங்கன்னு கேட்குறாங்க. உடனே அந்த விவசாயி சொல்கிறாரு, நான் அது பெருசாக எதுவும் பண்ணலை, அது இருந்த கிளையை வந்து நான் வந்து கட் பண்ணி விட்டேன், அது பறந்துருச்சு. ஸோ இதோட ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரியோட மாறல் என்னென்னா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து பறக்கிறதுக்கான சக்தி இருக்குது. பறக்கிறதுனா அது கிளிங்களுக்கு, நம்மளுக்கு என்னென்னா வந்து நம்ம எல்லாருக்குமே வெற்றியை சுவைக்கிறதுக்கான சக்தி இருக்குது. ஆனால் ஏன் எல்லாராலும் முடியல அப்படின்னா நம்ம எல்லாருமே அந்த கிளி மாதிரி அந்த கிளையிலே நம்ம கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துக்கிறோம். அப்படி இருந்தால் நம்மளால் அட்டைன் பண்ண முடியாது சக்ஸஸை. நம்ம என்ன பண்ணணும், நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்தால் தான் நம்ம வெற்றியை அட்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிற கதையிலாம் தெரியுது. ஓகே பாய், நான் அந்த கிளிகளோட அப்படியே விளையாடுறேன். உங்களுக்கு அந்த கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.